கவசம் இல்ல மாயம் இருக்கு தந்திரம் இல்ல மந்திரம் இருக்கு அம்மா மாரே ஐயா மாரே அண்ணன் மாரே தம்பி மாரே வித்தைகள் செய்வோம் விந்தைகள் செய்து காட்டுவோம் பொன்ன குரங்காக்குவோம் குரங்க பொன்னாக்கி காட்டுவோம் பேச்சிலே ஜாலம் எதுக்கடா காரியத்திலே செய்து காட்டுவோம் விருந்து கொடுப்போம் எல்லாருக்கும் மாயம் அருந்து கொடுப்போம் அப்ப முதல்ல எல்லாருக்கும் விருந்து கொடுங்க குரு விருந்தா கேளுங்க என்ன வேணுமோ கேளுங்க எல்லாருக்கும் பழம் வர வச்சு கொடுங்க குருதேவா பழமா ஜனக் ஜனக் சமக் சமக் சோ இதுவரை நீங்க கேட்டதெல்லாம் நாங்க கொடுத்தோம் இப்ப நாங்க காட்டுற சாலத்தை நீங்க பாருங்க ஜன ஜன சமச் சமத் கண்ணாடி தானே குரு எனக்கு ஒண்ணும் புரியல குரு உங்க மண்டையில மூளை ஏதரா அதோ பாருங்க அற்புதமான கண்ணாடி நீங்க நினைச்சதெல்லாம் அதுல தெரியும் கண்ணை திறந்து நல்லா பாருங்கடா அப்ப இந்த கண்ணாடியில ஒரு அழகான பொண்ணை காட்டுங்க பாக்கலாம் ஓஹோ அற்புதமான அழகு ராணியை காட்டுற இப்ப பாருங்கடா ஜன ஜன சமச் சமத் அழகான பொண்ணை காட்டுச்சு உங்க கண்ணாடி அழகான ஆம்பளைய காட்டுங்க பாக்கலாம் நாட்டுல ஒரு அழகான புள்ளைய இப்ப காட்டு ஜன ஜன சமக் சமக் உனக்கு எந்த ஊரோ நல்லா இருந்ததுயா உன் வேலை நெய்யப்பம் தின்ன மாதிரி ருசியா இருந்தது பொழைச்சுக்குவே முன்னுக்கு வருவே முன்னுக்கு வருவே அவாரமா இருந்ததுயா உன் தொழில் நமக்கு சொல்லி தரக்கூடாது என் கைய கைய நீ எடுக்க ஊரும் பேரும் பரம்பரையும் சொல்லி என் கால விழுடா அவந்திபுரத்துல பிறந்த இளவரச விஜயசிம்மரோட வளர்ந்த நான் சகார தோழக்காரன்னு நினைச்சுக்கோ அப்படியா கதை பலேடா பலே ஜனக் ஜனக் சமக் சமக் மாரி என் கை வந்துருச்சு என் கை வந்துருச்சு ஜமக் ஜனக் 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 ஆளபடு என்ன நண்பா யோசனை நேரம் போய்கொண்டே இருக்கிறது பாபா இந்த ஊரும் இந்த தேவாலயமும் அழகாக இருக்கின்றன இங்கேயே கொஞ்ச நாள் இருந்து போகலாம் என்று நினைக்கிறேன் அழகா இருப்பது இந்த ஆலயமா அந்த தேவியா இரண்டும் தான் தேவி தரிசனம் கூட அவசியம் தான் எந்த தேவி தரிசனம் விக்ரமா இந்த ஊரில் தங்கி போக ஒரு விடுதியை பார் இதோ நீ எதை பார்த்தாலும் அந்த முகத்துல அதே ஊர்லயே முகாம் போடுறது தவறுன்னு என் முடி சாஸ்திரங்களுக்கு இப்ப சொல்லுது எனக்கு வசதி இல்லாம பரதேசி மாதிரி சுத்த வைக்காத தலைநகருக்கே புறப்பலாயா ராஜகுமாரா சகாரா இரண்டு இரவுகள் இங்கே ஓய்வெடுத்து போகலாம் இளவரசே இப்படி ஒரு பைத்தியமா சீக்கிரமா விளக்கு அடிச்சிருங்க தூக்க வரமா கேக்குது வியாதி முத்தி போச்சு சொல்லுவாங்க நண்பா நண்பா உனக்கு சலங்கையின் ஒலியும் சங்கீத நாதமும் கேட்கிறதா எனக்கு எதுவும் கேட்கவில்லை பெண் என்பவள் ஒரு பேரதிசயம் எந்த துறவியையும் காவியை மறந்து காதலில் சிக்க வைப்பாள் வானத்து நிலவு இவள் வண்ண இதழ் சிரிப்பு இவள் சிரிப்பு அதிசயம்தான் அவளின் நாட்டியம் அமைப்பான தோற்றம் அற்புதம் நம்மால ஒரு பைத்தியம்னா இப்ப ரெண்டு என் முடி சாஸ்திர பிரகாரம் இந்த பொம்பளை பைத்தியங்க உலகமே வேற அவங்களும் தூங்க மாட்டாங்க நம்மளையும் தூங்க விட மாட்டாங்க நண்பா முன்னிரவு முடிந்து விட்டது இந்த தேவி பூஜையை சற்று நிறுத்தி நீ ஓய்வெடுத்துக்கொள்
மாலோகம், குருநாதர் எப்படியே போட்டோம், இப்ப என் காலு வலிக்குது, ஆடா கொஞ்சம் உட்காரலாம். உட்கார்ந்தா தூக்கம்தான், நான் நின்னுகிட்டே இருக்கிறேன். உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாத நோஞ்சான்னு தெரிஞ்சுதான் அந்த பூசணிக்கா உன்னை விட்டுட்டு போயிட்டா. உன்னை மட்டும் காலிச்சாலும் என்ன, இந்த புடலங்கா உடம்ப பார்த்துதான் அந்த பூசணிக்கா போயே போயிடுச்சு. இவங்க தானா அந்த பூசணிக்கா பின்னால வந்த பச்சை மிளகாங்க? இவங்க குரு அந்த புளிமூட்டை. என் முடி சாஸ்திர பிரகாரம் இவங்களை வளைச்சு போட்டா அந்த புளிமூட்டை குடிமி என் கையில சிக்கிரும். ஜெய் மகாவீரா, அந்த குண்டு பொண்ணா என்ன கொஞ்சம் மாத்திரு. யாரு யாரு? பூசணிக்கா நண்பனே. ஆமா ஆமா, நான் ஆமாட்டேன். உங்க குரு எங்க? அந்த கிளை எதுக்கு? நாங்க இருக்கோமே. நீ இருக்கீங்க இல்ல? எதுக்கு அதையாவது துவைக்கிறேன். எங்களை விட்டுறாத கண்ணு. ஏன் விடுவேன்? உங்க குரு எங்க? குந்தலா கிடைச்சிட்டாள்ல. உங்க குரு குந்தலாவை பலி கொடுத்தாரா? இன்னும் இல்ல. குந்தலாவை பலி கொடுத்தா அவருக்கு அபார சக்தி வரும்னு ஆசை. அவருக்கு முந்தி வந்த சக்தியெல்லாம் அப்படிதான் வந்ததா? எங்க குரு அவர் குருவை பலி கொடுத்தாரு. காமனி தேவத பெரிய சக்தி எல்லாம் தந்துருச்சு. கைய விடுங்க. உங்களை எனக்கு ஏன் பிடிக்கல தெரியுதா? நீங்க உதவக்காரங்க. உதவக்காரங்களா? இல்ல உபயம் இருக்கா பாருங்க. எப்போ நீங்க குருநாதருக்கு காலத்தான பிடிக்கிறீங்க. கால பிடிக்கிற ஆம்பளைய யாத கட்டிப்பா? சரி இப்ப எதை பிடிக்கிறது? நான் சொல்லட்டா? உங்க குரு அவர் குருவை பலி கொடுத்து வர வாங்கின மாதிரி நீங்களும் உங்க குருவை பலி கொடுத்து காரியத்தை சாதிங்க. அம்மா, குருவை கொல்லணுமா? பலி கொடுக்கணுமா? அப்படி செய்யலன்னா என்ன விட்டுருங்க. எந்த கழுதியும் உங்களை கட்டிக்காது. நான் போயிடாத. நில்லு, போகாத. யோசிக்கிறோம், ஆலோசிக்கிறோம். சரி வாங்க குகைக்கு. குரு குகையில இல்லையே. புலம்பாதீர்கள், முதலில் கட்டி அவிழ்த்து விடுங்க. குருதேவா வந்துட்டேன். குருதேவா மாலவகா, ஜாக்கிரத. குருதேவா குருதேவா, எந்த சரீரா களை ஒடுங்கிற போது மெதுவா இறக்குறேன். உயிரோடு இருக்கீங்க குருதேவா? ஒரு நங்கை என் கையை கட்டி மரத்துல தொங்க விட்டதோடு இல்லாது இந்த முறையும் தப்பி விட்டாள். அவள் கதையை முடிப்பேன். தொங்கினது எங்களுக்கு தெரியும். குகைக்கு போகலாம். வாங்க குருதேவா. சீ, தீவட்டி தடியன்களா, போய்விடுங்க. இதுதான் சரியான இடம். என் தேகத்தை இங்கேயே கிடத்தி கூடு விட்டு கூடு பாய்கிறேன். மந்திர தண்டத்தை அடைகிறேன். என் தேகத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும் குருதேவா. மன்னியுங்கள் குருதேவா, மன்னியுங்கள். யோக தண்டத்தை கைப்பற்றி விட்டேன். இந்த உடலை எரித்து விட்டு குகைக்கு வாருங்களா. ஆகட்டும் குருதேவா. இந்த மாதிரி வேலையைத்தான் குரு உங்களுக்கு சொல்லுவாரு. இத மறந்துட்டு உங்க குருவை எப்படி கொல்லணும்னு யோசிங்க. அத செஞ்சா தான் அவங்களோட பேசுவேன். நில் கபால பைரவா. யார் என்னை நிற்க சொல்வது? யோக தண்டத்தின் சக்தியடா முட்டாளே. அன்னையின் ஆணை என்ன? உன் சீடர்கள் உன்னையே கொல்வதற்கு திட்டம் போடுகிறார்கள். போடா. என்னை கொல்ல திட்டமா? நீ போய் தெரிந்து கொள்ளடா, முன் யோசனையே இல்லாதவனே. போ. நன்றி தாயே, நன்றி. தூங்குறப்ப குருவை வெட்டினாதான் பெரிய சக்தி கிடைக்கும். இல்ல, கபால காமினி கிட்ட வெட்டி போட்டாதான் சக்தி கிடைக்கும். சரி, எப்படியோ வெட்டிடுவோம். குரு செத்ததுக்கு அப்புறம் நான் தான் குரு. காஞ்சி போன ஓனா மாதிரி இருக்க நீ குருவா? நான் தான் குரு. செவுத்துல ஒட்டி வச்ச பள்ளி மாதிரி இருக்க நீயா குரு? நான் தான் குரு. நீ என் சிசி. நான் தான் குரு. நான் தான் குரு. பம் 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 சிக்கா 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 பம். ஏய் 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 பூலோகம் சும்மா இரு. குருவை பலி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் தானா குருவா இருக்கணும்? இவன் ஏன் கத்துறான்? நான் தான் குரு. இவன் ஏன் கத்து கத்துன? நான் தான் குரு. இல்ல ஏய் இல்ல ஏய் குரு துரோகிகளா, என்னை பலியிடுவதற்கு திட்டமா? உங்கள் இருவரையும் எலும்பு கூடாக மாற்றி விடுகிறேன். ஜெய் யோகேஸ்வரி.
தெரிந்ததா நாடகம்? தெரிந்தது தாயே, தெரிந்தது. இனிமேல் உன் குகைக்கு நீ போகலாம். உன்னருள் மாதா, உன்னருள். எப்போதும் நீ இமையாக இருந்த கண்ணான என்னை காப்பாற்று. உன்னை மேலே அனுப்பும் வரை என் கவனம் உண்மை.